ஹாய்ஸ், வெல்கம் டு கலக்கல் கிச்சன். இப்போ நம்ம உளுந்த வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அந்த மெதுவடைக்கு 2 மணி நேரம் ஊற வச்சு உளுந்தை நல்லா சாஃப்டாக அரைச்சி வச்சுருக்கேன். போடும்போதே சில்லியும் கருவேப்பிலை போட்டு இஞ்சி ஒரு பீஸ் போட்டு நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். என்னெல்லாம் போட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உளுந்து கூட கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவு பச்சரிசி ஊற வச்சு நல்லா மெதுவாக கிரைண்டரில் அரைச்சிருக்கேன். வெங்காயம் கருவேப்பிலை கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் உப்பு போட்டு அரைச்சிருக்கேன், நல்லா குறையாக போட்டிருக்கேன். கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஏன்னா பச்சை மிளகாய் பசங்க தூரத்துக்கு போட்டுருவாங்கன்றதுனால க்ரீன் சில்லி காயில் போட்டு வச்சுருக்கேன். மிஷின் கிரைண்டர்லேயே போட்டு அரைச்சிட்டேன் நான். இஞ்சி எல்லாம் வாயில் மாட்டிச்சுனா தூக்கி போட்டுருவாங்க. நம்ம அரைக்கும் போதே அரைச்சிட்டோன்னா வேஸ்ட் பண்ண மாட்டாங்க, அதே டைமில் ஹெல்த்துக்கு நல்லதுன்றதுனால கிரைண்டரில் போட்டு அரைச்சிட்டேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். நம்ம எண்ணெய் ஊற்றி மெதுவடை அடி நல்லா சாஃப்டாக பக்கத்தில் இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாழை இலையில் தட்டி எப்படி போடலாம் நம்ம பார்க்கலாம். இப்போ தண்ணி தொட்டு வாழை நல்லா இல்லை சென்டரில் புளி பண்ணிக்கணும். இதை நம்ம இதை எப்படியும் எடுத்து அடுப்பில் போட்டு பொறிக்கலாம். நல்லா புளி பண்ணிக்கலாம். மாவு நல்லா பால் மாதிரி பிடிச்சிக்கோங்க. கையில் விட்டாமல் நல்லா ரொட்டேட் பண்ணிவிட்டு சென்டரில் ஒரு ஹோல் கைட்டு அவ்வளோதான். நல்லா அப்படி புளி பண்ணிட்டீங்கன்னா எண்ணெயில் பண்ணிக்கோங்க. சென்டரில் ஒரு ஹோல் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அப்படியே போட்டலாம். இப்போ நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃபுல்லாக வைக்காதீங்க, கரைஞ்சிடும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுக்கலாம். இப்போ பாதி பீதம் இருக்கும்போது என்ன பண்ணிடும், கொஞ்சம் சுற்றி போட்டோம். பாதி வேகிற நேரம் வரைக்கும் அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் வச்சுட்டேன். டைமில் இல்லை திருப்பி போடும்போது பார்த்து போடுவோம். ஒன்று மேலே ஒன்று விட்டாங்க. மீடியம் ஃப்ளேமில் தான் வைக்கணும், ஃபுல்லாக வச்சா கரைஞ்சிடும். அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பரட்டி பரட்டி விட்டுட்டே இருக்கணும். நம்ம நல்லா விட்டால் வெந்தோடனே எடுத்துடலாம். இப்போ வெந்துடுச்சு, நம்ம எடுத்துடலாம். அப்போ நம்ம அதே மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். ஃபுல்லாக மட்டும் வைக்கக்கூடாது, பாதி வெந்தோடனே திருப்பி போடணும். வெந்துடுச்சு, இப்போ எடுத்துடலாம். இப்போ இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சு சர்வ் பண்ணலாம். நமக்கு அழகான மெதுவடை சூப்பராக கிடச்சிருக்கு. எல்லோரும் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள்.